நான் வந்து என்னுடைய காதல் மும்தாஜ் மேலே இந்த காதலுக்கு தடையாக என் கனவுகளை கடைத்த துரோகத்திற்காகவும், என் நண்பர்களுக்கு வேலை கொடுக்காமல் சம்பளம் இல்லாமல் சாப்பாடு போட்டால் மட்டும் போதுன்ற ஒரு துரோகத்திற்காகவும் அவர்கள் கொண்டு மரத்திலெல்லாம் பொதுக்கி தள்ளி பார்த்தோம். ஆனால் அவர் தப்பிச்சு வந்துட்டார். அதனால் கடைசியில் யோசித்து யோசித்து தான் அந்த சுத்தி அவர் மண்டையில் நச்சுன்னு போட்டேன். காமெடி சீன் அடிக்கும்போது விஜய் சூர்யா நான் மூணு பேர் அடிக்கும்போது வடிவேலும் நானும் பண்ணுற காமெடி பார்த்து விஜயும் சூர்யா சிரிச்சிருவாங்க. சிரித்தோடனே ஷார்ட்டு கட் பண்ணுவாங்க, டைரக்டர் சிட்டி சார் மறுபடியும் எடுப்பார். அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாது. வடிவேல் காமெடி பார்த்து நமக்கே சிரிப்பாரோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வறு தொடங்கும்போது சூர்யா பார்த்தா லைட்டாக ஸ்மைலிங் இருக்கும், பேசுகிற அவர் பேசலை. அப்போ மேலேருந்து நான் ஆணி பிடிக்கும்போது கை தவறி சுற்றி அவர் மண்டல் நடுவு மண்டலில் நச்சுன்னு விழுந்துச்சு. நேசம் பண்ணி மயக்க அடிச்சு விழுந்தார். இதுதான் நடந்த விஷயம். இதை வந்து ஒரு நல்ல காமெடி சீனு. இதில் 18 வருஷம் ஆச்சு, 2001 வந்த படம். 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பயங்கர ட்ரெண்டாக ஒரு ஹேஷ்டாக் ஒரு இன்ஜினியர் போட்டு அதை வந்து உலகம் பூரா பரவி தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகி இப்போ இந்தியாவில் ட்ரெண்ட் உலகத்தில் 4வது இடத்துல வந்துச்சு ட்ரெண்டிங்கன்னா அது வந்து அந்த நகைச்சுவையின தரத்தையும் அந்த நகைச்சுவை கிரியேட் பண்ண டைரக்டர் சித்திக் சார் அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சுத்தி வந்து மறக்க முடியாத சுத்தி வாழ்க்கையில். இப்போது என் லைஃப்பில் பேனா இதெல்லாத்த விட பர்ஸு செல்ஃபோனை விட சுற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக போச்சு. அதனால் சுற்றி நான் மறக்க மாட்டேன். ஆனால் அடுத்த படத்தில் சுற்றி போட மாட்டேன். நல்லா பெரிய கருங்கள் குழவியை தூக்கி மண்டையில் போடுவேன். ஆமாம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். நான் என்னென்னு பார்த்துறேன், என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ண பார்த்தாது, இல்லை தளபதி விஜயை அரெஸ்ட் பண்ணணும், சூர்யா அரெஸ்ட் பண்ணணும், இதோட முக்கியமாக சித்திக் சார் அரெஸ்ட் பண்ணணும். அவர் கேரளாவில் இருக்கிறார், அவர் எப்படி நாடு கட்டினுவாங்க சீக்கிரமாக. அவரையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்களாம் சேர்த்து நான் வந்து அப்ரூவராக மாறிடுறேன் போலீஸில். ஓகே, அப்போ என்னை விட்டுருவீங்களே.